Come witness India's first underwater independence day art gallery between 11th to 15th August at BJP Marine Kingdom in Jambakam. Ana andha jaadiyathil pirandirupadhu naan peruvaidan padugiren illai na solla maten seriyana loose ah irpom polaya enna aachu orutha solraar paatha video enna aachu Sarathkumar irukku கர்ணன் பரம்பரை சார்ந்தவன் நான். அப்படியே நம்மால நீ என் கூட இருக்க எல்லாருமே என்னுடைய ஜாதிக்கு உட்பட்டவர்கள் இல்லை. ஆனா எனக்கு முத்திரை வந்து ஜாதியின் முத்திரை தான். என்னடா இவ்வளவு பொதுநலம் பண்றோம், இவ்வளவு நல்லது பண்றோம், கடைசியில் இந்த ஜாதி அடையாளத்தில் கொண்டு உங்களை முத்திரை குத்திடுவாங்க. எந்த இயக்குநர்களுடைய பிரச்சனை இல்லாம இருக்கிறது இல்லை. இந்த சேர சாக்லேட் பாயா ரகட் பாயா? ரகடாக தெரிகின்ற சாக்லேட் பாய். இந்த படத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னா நிறைய சம்பந்தம் என்னன்னு என் அன்பு சகோதரர் நடித்த படம். முதல்ல கண்ணாடி வந்து கூலிங் கிளாஸ் வந்து சேரன் முன்னாடி நான் போட்டு வரமாட்டேன், நல்லாயிருக்குன்னு சொன்னால் கழட்டி கொடுக்க வேண்டிய சூழல் அவருக்கு தெரியும், கழட்டி கொடுத்துருவேன். இந்த மாதிரி அண்டை வந்து ஒரு ஜான் பால் கால்த்தியன் ஒரு கண்ணாடியை பிடிங்கிட்டார். அதனால் கண்ணாடி போட்டால் போடாமல் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. இது வந்து கர்ணன் பரம்பரை சார்ந்தவன் நான், பெருமையாகவே சொல்லிக்குவேன். என்ன வேணால் கேளுங்க, இருந்தால் கொடுப்பேன், இல்லை பக்கத்தில் ரெண்டு வாங்கி பிடிங்கி கொடுத்துருவேன். ஒரு விழாவுக்கு போயிருந்தான் என் நண்பன் ஒருத்தன் கூடயே இருக்கான், 40 ஆண்டுகால நட்பு. அவன் என்ன நான் சார்ந்த அந்த ஜாதியை சேர்ந்தவன் அல்ல. ஒரு முக்கியஸ்தர் திருமணத்துக்கு போகும்போது, ஆ தம்பி நீங்கள் வந்திருக்கீங்க திருநெல்வேலி பக்கமாக உங்களுக்கு, இல்லைங்க எனக்கு வந்து செங்கல்பட்டு பக்கம். அப்படியே நம்மளால நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அவரு கூட? நினச்சி பாருங்கள் எப்படி ஒரு வேதனையான ஒரு கருத்து. இதெல்லாம் நான் சகிச்சுட்டு இருந்தேன். நான் முதல்ல எடுத்தோன்னு கேட்பாங்க, என் ஜாதி பேரை சொல்லி இந்த கட்சி உங்கள் கட்சியில் இவங்க எல்லாமே இவங்க தான். என் கூட அன்பு முன்னாள் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரியாக இருந்தார் செல்வராஜ் அவர்கள், அவங்க வந்து என் கூட இருந்தாங்க. என் கூட இருக்க எல்லாருமே என் சண்பு சுந்தரேசன் எல்லாருமே என்னுடைய ஜாதிக்கு உட்பட்டவர்கள் இல்லை, எல்லாம் பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம். ஆனால் எனக்கு முத்திரை வந்து ஜாதியின் முத்திரை தான். நீங்கள் சொன்னீங்களே ஒரு அரசியல் வர வேண்டும், ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் வர வேண்டும் சொன்னால் நாம் முதல்ல மாறணும். நாங்குநேரியில் நடந்த சம்பவம் வந்து உண்மையிலே எப்படி வந்து எஸ்ஐகே அவர்களை பாதித்திருக்கும் என்று எனக்கு தெரிகிறது. திஸ் கால் சோஷியல் பேக்வர்ட்னஸ் சொல்லுவோம். கல்வி அறிவு இருக்கும், பிஹெச்டி படிச்சிருப்பான், ஆனால் அவன் எங்கே இருக்கானா இந்த மாதிரி நிலைமைக்கு தான் போகிறான். அதில் வந்து மாறவே இல்லை. எப்போ மாறும்னா ஜாதி இல்லா அரசியல் வரும்போது மாறும். அது மாறும்னா நல்ல தலைவர்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல திரைப்படங்கள், கருத்துக்களை தைரியமாக சொல்ல வேண்டியவர்கள். அதுக்கு இசைக்கு காரணம் கண் வாழ்த்துக்கள். இது கண்டிப்பாக வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள். ஆனால் தங்கர் பிச்சன் சொன்ன மாதிரி ஒற்றுமையும் எப்படி வர வேண்டும், எந்த ஜாதியில் பிறந்தாலும் மண்ணில் தமிழாக இருக்கிறோம், நாம் அனைவரும் ஒன்று. இங்கே இருக்கிற எல்லார் கையை கீறி பார்த்தாலும் சிவப்பு கலரில் ரத்தம் ஓடும். இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்றுன்ற தத்துவத்தை என்று நாம் உணர்கிறோமோ, என்று சமத்துவம் எண்ணத்திலும் செய்கையிலும் வருதோ அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்படும். இல்லாட்டி ஒன்றுமே வராது. சரத்குமாருக்கு வந்து பதில் கேள்வி கேட்கணும்னா கிடையாது தான், நீங்கள் அவர் தானே அப்படின்வாங்க என்ன. அப்போ நான் வந்து என்னுடைய இன்டெலிஜென்ஸ், அறிவு, ஆற்றல், திறமை, அழகு எல்லாம் அடிபட்டு போதாங்க. வேதனையோடு சொல்ல, நடக்கிற உண்மையை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவனாக 16 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்தி வந்தாலும் என் கலர் என்ன, இவன் யாருன்னா அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜாதியத்தில் பிறந்திருப்பது நான் பெருமைதான் படுகின்றேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன். அந்த உணர்வு இங்கே இருக்கணும், உள்ள வெளியே காட்டக்கூடாது. மற்றவர்கள் துவேஷத்தை வளர்ப்பதற்காக அல்ல அந்த ஜாதி. உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஜாதியம் உங்களுக்கு தெரியாமல் பிறந்துட்டு முதல்ல சொன்னேன் இல்லையா, தாயின் கருவில் தாயின் வயிற்றில் கருவிட்டு இருக்கும்போது எந்த ஜாதி நமக்கு தெரியாதுல்ல. எங்கே பிறக்க போகிறோமே தெரியாமல் நம்ம பிறக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் தெரியாது, கல்லூரியில் தெரியாது, ஒன்றா விளையாடும் போது தெரியாது. ஆனால் அரசியல் வந்தால் இவன் எடுத்து காட்டப்படுகிறான். அண்ணா சொன்ன மாதிரி தான், மேடையில் போனவோ நீங்கள் இன்னாரு எனக்கு இன்றைக்கி தானே தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்களே. அப்போ சுருக்குன்னு தைக்க உங்களுக்கு, என்னடா இவ்வளோ பொதுநலம் பண்ணுறோம், இவ்வளோ நல்லது பண்ணுறோம், கடைசியில் இந்த ஜாதி அடையாளத்தில் கொண்டு உங்களை முத்திரை குத்திடுவாங்க. அதுக்கு காரணம் யார்? இந்த மக்கள். அவங்க அதுலேருந்து வெளியே வரணும், முதல்ல நாம் வெளியே வரணும். அது வெளியே வந்தால் தான் இந்த ஜாதியை ஒழிக்க முடியும். ஜாதி ஒழிக்க முடியாதுன்னா கூட உணர்வால் நாம் இணைவதற்கு என்ன வழிவகுக்க முடியுமோ அதுக்கு நான் ஒத்து வரேன். நான் வந்து சேரன் இயக்கத்தில் வேணால் நடிக்கிறேன். நான் சேரன்கிட்ட சான்ஸ் கேட்குறான்னு நினைக்காதீங்க. சேரன் வந்து பெரிய பெரிய இயக்குனர்கிட்ட இருந்து கோவப்பட்டு வெளியே வந்தவர்லாம் தெரியும் எனக்கு. போன சுட்டி காட்டினாங்க, இங்கேருந்து கமல்ஹாசன் கூடலாம் ஒர்க் பண்ணார். அங்கேருந்து எதுக்கு வந்தார் எனக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. கோபக்காரர் அவர், அதனால் கோபப்பட்டு வெளியே வந்துட்டார். கரெக்டு தான், இது எப்படி இருக்கும்னு ஒரு கேட்க எனக்கு தெரியாதுங்க, அது உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னார். அதோடு வெளியே வந்துட்டார். ஒரு காட்சியில் எதையோ வைக்க சொல்லியிருந்தாங்க, பொருளை வைக்க சொல்லியிருக்காங்க, அது வந்து சரி வேண்டான்ட்டார். பாவம், சரி. அதனால் கோபக்காரன் சொன்னால் அவருக்கு வந்து
எனக்கு வந்து சேரன்ட்ட பிடிச்சது, நான் வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசனு சேரன் தான். ஐ லவ் சேரன், அவ்வளோதான். என்ன பண்ணாலும் சேரன், ஏற்றத்தாழ்வு ஏழை பணக்காரன் ஜாதியம் அனைத்துக்கும் மீறிய ஒரு நண்பன் எனக்கு சேரன். இல்லைன்னு அந்த மேடைக்கு வந்திருக்க மாட்டேன் முதல்ல. இது வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங், எனக்கு அவ்வளோ தான் தெரியும் சேரனை பற்றி. நான் நாட்டாமல் இருக்கட்டும், நாட்டாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜ் மாதிரி வேலை செஞ்சார், அங்கேயும் பிரச்சனை அவர். எந்த இயக்குனர் கூடயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இல்லை. இந்த சேரை திடீர்னு கோச்சுக்குவார், கருத்து சொன்னால் பண்ணுவார், நீங்கள் கரெக்டு தான், ஏற்றுக்கவே மாட்டார் இவர். இல்லை சேரன் இப்படி பண்ணலாம், பண்ணுங்க பாஸ் பண்ணுங்க பாஸ், கரெக்ட் பாஸ், நான் சொல்கிறது தான் கரெக்ட் பாஸ்னார். நான் கரெக்டாக இருக்கும், நிறைய படம் வெற்றி படங்கள் கொடுத்துட்டார். நான் என் நண்பனோட இப்போ வந்து கல்லூரியில் படித்தவன், எனக்கு 69, என் நண்பனுக்கு 70 போகுது அப்படின்னு சொன்னான். சரி, இவ்வளோ வருஷம் யாரும் சொல்லாது, கூகுள் பண்ணால் தெரிய போகுது. சரி, அன்பு சகோதரர் வந்து பேசும்போது 69-70 வயசு ஆகுதுன்னு சொன்னான். இது என்னங்க ஏஜ் இஸ் அ நம்பர், ஐ விலிவ் 150 இயர்ஸ்ன்னு சொன்னேன். நான் பேசுனது 55 நிமிஷம் முள்ளம் போச்சு, போட்டு வைரலாக்கி 150 வயசு வாழ போகிறாராம் கிறுக்கன்ற மாதிரி எனக்கு கொண்டு வந்து. சரியான லூஸாக இருப்போம் போலையா, என்னாச்சு ஒருத்தர் சொல்கிறார், பார்த்த வீடியோ என்னாச்சு சரத்குமார் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒன்றுமே ஆகலையா. ரொம்ப இருக்கு பாருங்கள், எல்லாம் இருக்கமாக உட்காந்துருக்கேன் சார். கருத்துக்கள் பேசும்போது உள்ளுக்குள்ள உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு என்னால் கணிக்க முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்கும் இதை பற்றி பேசுகிறாங்களே, நியாயம் தானே, இது நம்மளால் தவிர்க்க முடியுமா, இதை நம்ம ஒன்றிணைப்பதற்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க. அதில் நான் சொன்னது இவங்க நண்பன் சொல்லிட்டானேன்னு சொல்லி இருக்கமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களா கருத்துக்களை ஆசியமாக சொல்லலான்னு சொன்னா, இன்றைக்கி என்ன நினச்சேன்னா, என் மனசுக்கு 125 வயது ஒரு பெண்மணி இருந்தார்கள், இறந்தார்கள்னு செய்தி வந்தது. அப்படி இருக்கும் உடற்கட்டுமோடு ஆரோக்கியம் வச்சிருக்க சரத்குமாரியா 150 வயசு வாழக்கூடாது. பாகா குகைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் செல்கிறார்கள், அந்த மகரிஷி பாபாவுக்கு 4000 வயசு இல்லை. அப்போ அவர் 4000 வயசு வரலாம், நான் சரத்குமார் 150 வயசு வாழக்கூடாதா, என்ன கிடையாது. அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் நண்பர்களே, 150 வயசு இஸ் ஆல்சோ அ நம்பர், சரத்குமார் வில் லிவ் 150 இயர்ஸ் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இன் த வேர்ல்டு. அந்த காலமும் வரும் ஒரு நாள், ஜாதியற்ற அரசியல், ஜாதிக்கு அப்பாற்பட்ட நல்ல தலைவனை நாடு அடையாளம் காணும் போது அது உங்களுக்கு தெரியும் சரத்குமார் யார். மனித ஜாதியை விரும்புகின்ற ஒரு நல்ல மனிதன் உலகத்துக்கு தெரியும். வேளாண்மை கூட வந்து சேர்ந்துருங்க. Fitness India's first underwater independence day art gallery between 11th to 15th August at BJP Marine Kingdom in Jambakam.